வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மில்க் ஷேக். கொஞ்சம் ஒரு 4-3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளான முறையில் ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தேன்னா, நம்ம ஒரு 3-4 பழம் இருக்குது, அடுத்தது பால் பேக்கெட். இதை கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸாக நம்ம ஃப்ரீசரில் போட்டுருந்தேன். ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது, அதனால் பழம். அடுத்து ஒரு பூஸ்ட் பேக்கெட்டு, அடுத்தது ஏலக்காய், பிறகு அடுத்தது தேவையான அளவுக்கு நம்ம சுகர். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது நம்ம உங்களுக்கு 3 வேணங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 4 வேணங்களும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் போட்டிருக்கு. அது நம்ம ரெண்டு இன்க்ரீடியன்ஸை சேர்த்து முதல்ல கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூட நம்ம அந்த பூஸ்ட்டு பேக்கெட் பூஸ்ட்டு போட்டுடலாம். பூஸ்ட்டு போட்டு ஒரு சுற்றி எடுக்க வேண்டியது. அடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஐஸ் அந்த மில்க் பேக்கெட்டு அதை உடச்சி உள்ளே போட போகிறோம். கட்டியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒரு 2 வாட்டி கிரைண்ட் பண்ணனா அது அப்படியே தண்ணி ஆயிரும். இப்போ அந்த 4 இன்க்ரீடியன்ஸை சேர்த்து இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ணிடுறோம். அந்த தேவையான அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நம்ம சுற்றி எடுத்துடலாம். நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டும், அந்த ஏலக்காய் பழத்துக்கு பழம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அருமையான ஸ்மெல்லுமாக இருக்குது. இங்கே டெக்கரேஷனுக்கு வேணும்னா நம்ம டார்க் காம்பவுண்டு அப்படி ஏதாவது சாக்லேட் ஏதாவது போட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ண சர்வ் பண்ணிக்கலாம். இந்த அருமையான மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு, சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு, வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.